வணக்கம் யூஎஸ், வெல்கம் டு தினசரி செய்திகள். மெல்போர்னில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில் இந்தியாவின் வெற்றிக்கு 231 ரன்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விராட் கோலி தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணியின் ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் விளையாடி வருகிறது. இரு அணிகள் இடையிலான 3 ஒருநாள் போட்டி தொடரில் சிட்னியில் நடந்த முதல் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 34 ரன்னில் வென்றது. அடிலைட்டில் நடந்த இரண்டாவது போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதனால் தொடர் 1-1 என்ற சமநிலையில் இருக்கிறது. இந்நிலையில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதும் 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி மெல்போர்னில் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. டாஸ் வென்ற இந்தியா அணி கேப்டன் பந்துவீச்சை தேர்வு செய்தார். இந்திய அணியில் அம்பாதி ராய்டோ, முகமது சிராஜ், குல்தீப் யாதவ் கலற்றி விடப்பட்டு அவர்களுக்கு பதிலாக தமிழக வீரர் விஜய் சங்கர், கேதர் ஜாதவ், சேகல் ஆகியோர் அணியில் இடம் பிடித்தனர். முதலில் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி துவக்கத்தில் தடுமாறியது. துவக்க வீரர் கேரே 5 ரன்னிலும் ஆரோன் பிஞ்ச் 14 ரன்னிலும் ஆட்டமிழந்து அதிர்ச்சி அளித்தனர். 20 விக்கெட்டுகளையும் புவனேஷ்குமார் கைப்பற்றினார். அதன் பின்னர் வந்த வீரர்கள் நிதானமாக ஆடி ஸ்கோரை மலமளவென உயர்த்தினர். எனினும் யுஸ்வேந்திரா சாகலின் அபாரமான பந்து வீசால் சீரான இடைவெளியில் ஆஸ்திரேலியாவின் விக்கெட்டுகள் சரிய தொடங்கின. கவாஜா 34 ரன்னிலும் மார்ஷ் 39 ரன்னிலும் ஹான்ஸ்கோம்ப் 58 உள்ளிட்ட 6 விக்கெட்டுகளை சாகல் கைப்பற்றி அசைத்தினார். சமி 2 விக்கெட்டுகளை கவிழ்த்தினார். இதனால் 48.4 ஓவர்களில் ஆஸ்திரேலிய அணி 230 ரன்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. 231 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி இன் தொடக்க வீரர்களான ரோஹித் சர்மா, தவான் சொற்ப ரன்களில் ஆட்டமிழக்க 3வது விக்கெட்டுக்கு விராட் கோலியுடன் ஜோடி சேர்ந்தார் மகேந்திர சிங் தோனி. இருவரும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்கள். அணியின் ஸ்கோர் 113 ரன்னாக இருக்கும்போது விராட் கோலி ஆட்டமிழந்தார். விராட் கோலி தோனி ஜோடி 3வது விக்கெட்டுக்கு 54 ரன்கள் சேர்த்தது. அடுத்து தோனியுடன் கேதர் ஜாதவ் ஜோடி சேர்ந்தார். கேதர் ஜாதவை வழிநடத்திய தோனி சிறப்பாக விளையாடி 74 பந்தில் 3 பவுண்டரியுடன் அரைசதம் அடித்தார். இதன் மூலம் 3 ஒருநாள் போட்டிகளிலும் அரைசதம் அடித்து விளாசி அசத்தியுள்ளார். கேதர் ஜாதவ் 57 பந்துகளில் 61 ரன்களும் எடுத்து இந்தியாவை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற புதிய தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.